நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே உள்ள அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்றதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வர நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஹாய், ஹலோ, வெல்கம் டு குவாடெக். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் வந்து எப்படி வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணுற மாதிரி ஒரு அப்டேட்டே கிடையாது, ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி அது மூலமா வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப் அதாவது வாய்ஸ் ரெக்கார்டு வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு செக்யூரான அப்போ தான். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு பயப்பட தேவையில்லை. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், ப்ளே ஸ்டோரில் போய்க்குங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த கால் ரெக்கார்டர் கியூப் ஏசிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், இதை டைப் பண்ணி இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோ, ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்காக டெலிட் பண்ணிவிட்டேன். ஸோ டெலிட் பண்ணி மறுபடியும் நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன், ஓகேங்களா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, புதுசாக ஓப்பன் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ ஓப்பன் பண்ணதுக்கு அந்த ஃப்ரண்ட் பேஜ் வந்து இப்படி தான் வரும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பாருங்கள், கீழே வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதை என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அக்ரி கேட்கும், அக்ரி கொடுத்துருங்க. கொடுத்துறீங்க அப்படின்னா கீழே வந்து கிராண்ட் பர்மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும், ஓகேங்களா? ஸோ அதை என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹலோ கேட்கும், ஹலோ ஹலோ ஹலோ, ஓகே. அதுக்கப்புறம் வந்து இப்படி தான் வரும். ஸோ இதில் என்ன பாருங்கள், கீழே பாருங்கள் எனேபிள் ஓவர் ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும், ஓகேங்களா? ஸோ அதை என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணி அலோ பர்மிஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், பேக் போயிடுங்க. பேக் போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும், ஓகேங்களா? ஸோ இதை என்ன பண்ணுங்கள், மறுபடியும் பேக் போயிடுங்க. பேக் போயிட்டீங்க அப்படின்னா இந்த கியூபிஎஸ்ஆர் ஆப் கனெக்டர் வந்துட்டு ஆனில் இருக்கா, அதாவது ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா அதை ஆன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுது, ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, கீழே வந்து அந்த எனேபிள் ஆப் கனெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, பார்த்தீங்களா? ஸோ அதை என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே பாருங்கள் இன்ஸ்டால்டு சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோன்லேயும் வரும் இதே மாதிரி, ஓகேங்களா? ஸோ அதை என்ன பண்ணுங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே பாருங்கள் மூணாவது வந்து கியூபிஎஸ்ஆர் ஆப் கனெக்டர் ஆஃப்னு சொல்லிட்டு அதில் வந்து ஆஃபில் இருக்குது, பார்த்தீங்களா? ஸோ அதை என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணி ஆன் பண்ணி விட்டுருங்க. அலோ கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ஆன் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், பேக் போயிட்டிங்க அப்படின்னா ஓகே காட் இட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கொடுத்துருங்க. இப்போ மறுபடிக்கும் என்ன பண்ணுங்கள், பேக் போயிருங்க. இப்போ பாருங்கள் இக்னோர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும், ஓகேங்களா? ஸோ அதை என்ன பண்ணுங்கள், இக்னோர் கொடுத்துருங்க. நோ தேங்க்ஸ், ஓகே காட் இட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபோன் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இது இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து உங்கள் ஃபோன் நார்மல் கால் பேசுகிறது வந்து ரெக்கார்ட் ஆகணுமா, இல்லை வாட்ஸ்அப் கால் பேசுகிறது வந்து ரெக்கார்ட் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும், ஓகேங்களா? ஸோ இதை என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி அப்படியே விட்டுருங்க, ஓகேங்களா? ஸோ விட்டுட்டு இப்போ மறுபடியும் என்ன பண்ணுங்கள், பேக் போயிருங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இன்னொரு ஃபோனில் இருந்துட்டு நான் வந்து ஒரு வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் பண்ணுறேன், பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள். பண்ணிட்டேன், கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து ஓகே காட்டிட்டு கொடுத்துட்டு மேலே பாருங்கள் அந்த நேம் வந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ அதை என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். அதாவது வந்து நீங்கள் பேசின ரெக்கார்டு வந்து வந்துருச்சு, இதை நீங்கள் ப்ளே பண்ணீங்கன்னா ப்ளே ஆகும். இப்போ பாருங்கள் ப்ளே ஆகும் பாருங்கள். இதை வந்துட்டு நீங்கள் இந்த சிம்பிளை வந்து கிளிக் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணணும் தேவையில்லை, அவ்வளோதான். நம்ம பேசுறது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இதில் வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இதை வந்து பயன்படுத்திக்கலாம். இதை வந்து ஒரு நல்ல காரியங்களுக்கு மட்டும் பயன்படுத்தவும், தவறான காரியங்களுக்கு பயன்படுத்தினா கம்பெனி பொறுப்பாகாது, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நான் நெக்ஸ்ட் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வர நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஓகே, பாய்.